சாம்ராஜ்யம் வரலாற்றுக்கள் எடுத்துரைக்க ஆயிரம் சதாதரமுடியாது சேத்தனால் கூடியவாது நண்பா இருந்தாலும் ஏன் இந்த ஆர்வத்தில் இருக்கின்றோம் அஸ்தினாபுரம் எல்லா நகருக்கு அதிபஞ்சான் திருதரோத்திரன் பாண்டி மிதுரன் திருதரோத்திரன் யார் தெரியுமா திருதரோத்திரன் பெரிய தந்தை காந்தாரி என்ற அன்னையை மணந்தார் சரியாக 100 பிள்ளைகளை பெற்றார் 100 பிள்ளைகளா ஆமா யார் யார் குந்தி மந்தார் என் தாய்களை மணந்து எங்கள் ஐவரை பெற்றார் ஐவரை பெற்ற என் தந்தை எரிமலை போல் குமுறுகிறதா என் இதயம் எரிப்பட்ட கண்ணாடி போல் உருகுகிறது என் இதயம் தந்தை என்ன ஆச்சு என் தந்தையார் என்ன ஆனார் தெரியுமா கணவனை இழந்த என் தாயும் தந்தையை இழந்த நாங்கள் ஐவர்களும் அடிக்கிற முகுந்தும் திரிபோதன் ஆதிகளிடம் திரிபோதன் பார்க்கிறான் யாரும் அப்படி பாரு ஒருத்தர் உக்கார் உக்காருப்பா பார்த்து நண்பா பாண்டவர் ஐவர்கள் நாம் 100 பேர் சரி பாண்டவர் பிழைத்தால் என்றாவது ஒரு நாள் பாதி ராஜ்யத்தை பெறுவாய் என்று எண்ணற்ற வஞ்சகம் ஏராளம் ஏராளம் நடக்கின்ற வழிதலில் லட்சி குளிக்கின்ற குலங்களில் கூறுவ சி அரக்கின் மாளிகையில் தீ நண்பா அரக்கின் மாளிகையில் தீ வைத்து அரக்கின் மாளிகையில் பிழைத்து இடுமோர் அடைந்தோம் கிடுமனை கொண்டோம் இடுமன் தங்கிய முன்புற கபர்களை திருமணம் செய்வித்தோம் 300 மகரம் அடைந்தோம் பக்காத்துளை வென்றோம் பாஞ்சால நகரம் அடைந்து துருபதனுடைய பாஞ்சாலன் சுயவரத்திலே வளையாத வில்லை வடித்து பாண்டவர்கள் வாழ வேண்டும் ஓராண்டு மறைந்து வாழ்ந்தால் நாடு தெரிவி நின்றான் ஜெயம் இன்னும் அந்த மதிசூதனன் சனாதனன் கிருபையினால்
பணி இரண்டு விட வனத்திலே கழிப்போம் என்று முதல்வன காவியவரம் இரண்டாவது ராபரி சிவனும் மூன்றாவது முருக பகரி சிவனும் நான்காவது கணபகரி சிவனும் ஐந்தாவது சைத்திரி சிவனும் ஆறாவது காமதின் பருவதும் ஏழாவது கந்தர பருவம் எட்டாவது குருபரி சிவனும் இந்த வனத்தை முடித்து அடுத்த வனம் எங்கே போகும் என தெரியவில்லை. அதனால் எங்கள் அண்ணன் தம்பிகள் குருபதி மகளாகிய ரூலாபதியை சந்தித்து அண்ணன் பொற்படி நடப்போம். ஆகட்டும், அண்ணன் அழைத்திருக்கிறார் பிரபு. ஆமா ஆமா ராஜா. கங்கை யமுனை நிருபதி கிருஷ்ணன கோதாவரி காவிரி என்னும் புண்ணிய தலங்களால் பாதங்களை கழுவி உயர்தரமான அருமரங்களை குவித்து உன் அன்பிற்குரிய தம்பியாகிய அர்ஜுனன் அநேகமான மரக்கங்களை சமர்ப்பணம் செய்து வணங்குகிறேன் அண்ணா. அர்ஜுனா, அண்ணனின் திருவடி திருபாதத்தை அன்போடு பணிந்தபடினான் அகிலமே போற்றும் முடியாக வாழ்வீர் அண்ணா. அர்ஜுனா இருந்தால் அவனு கேட்கவா? ஆகட்டும். புறப்படுவோம்.
அர்ஜுன எல்லா வனங்களையும் இந்த வனத்தை பார் உண்மைதான் அண்ணா தவனமாய் பார்க்கின்ற போது சரி காய்க்காத மரம் காய்த்திருக்கிறது பூக்காத மரம் பூத்திருக்கிறது பட்டா மரம் பால் விடுகிறது அது மட்டும் இல்லண்ணா அந்த வரத்தில் பாரு இந்த வனம் நல்லாவே இருக்குது உண்மைதான் அண்ணா அந்த முல்லை படிஞ்சீர் பார்ப்போமா இனும் நாடகம் வேண்டுமானால் இதே நாடக ஆசிரியர்கள் வேண்டுமானால் சேலம் மாவட்டம் காடியம்பட்டி ஒன்றியம் கொங்குப்பட்டி போஸ்ட்டு நல்லூர் மாதேஷ் நாடக சபா வணிகளால் உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் நிறைந்த காட்சிகள் எங்களால் முடிந்தவரை செய்து கொடுப்போம் வில்லேஜ் ஃபில் ஃபேக்ட்ரி மூலமாக எங்களை அறிமுகப்படுத்திய நண்பர்களுக்கும் நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி